ஞானிகளின் தொடர்பு இருந்தால் என்ன நன்மை என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மன தூய்மை அங்கு விகாரம் இல்லை. மன தூய்மை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்தது. மன தூய்மை கடவுளாக ஆக போகிறான். அவன் கடவுளாக போகிறான், கடவுளாகிறான். செய்கிற செயலும் சிறப்பாக இருக்கு. மன தூய்மையும் செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவது பற்றுக்கூடு. சார்ந்திருக்கின்ற ஞானிகளுடைய இனம் ஞானிகளோடு தொடர்பு இருக்க இருக்க நிச்சயமாக ஒருவன் நரகத்துக்கு போக மாட்டான். ஞானிகள் தொடர்பு இருக்க யார் தொடர்பு இருக்க வேண்டும்? மாண்புள்ளைய கருணையே உடையவன ராமலிங்க சாமிகள், மகத்துவம் பொருந்திய மாணிக்கவாசகன், தாய்மான சாமிகள், பட்டத்தார அருணகிரி போன்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கூர் பதச்சிலி அருணகிரி போன்ற பெரியோர்களுடைய ஆசி இல்லாமல் ஆசி பெற பெற என்ன நினைக்கும்? ஏ மனமே சொல்லும் ஆசான் உணர்த்துவான், தினம் பூஜை செய்கிறான். நந்தீசா, அகத்தீசா, திருமதேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, நீங்கள்லாம் பெரியவங்க இருக்கீங்க. இந்த பாவி மனம் திருந்த பிள்ளை, இந்த பாவி மனம் திருந்த மாட்டுக்குது. பாவி மனம் வஞ்சனை சுருந்து சூழ்ந்திருக்கு. மீண்டும் எனக்கு நரகம் வரும், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன் திருவடி தடாகத்தில் வீழ்கின்றேன், உன் திருவடி தடாகத்தில் மூழ்கி எந்திருக்கிறேன். எனக்கு அருள் செய்ய வேண்டும் கேட்டால் அவர்கள் அருள் செய்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வரவே வராது. மன தூய்மை செய்வனே தூய்மை. இப்போ மன தூய்மை இருந்தால் இருந்தால் தான் அருள் பெற முடியும். அருள் இருந்தால் தான் முன் செய்த பாவத்தை உடைக்க முடியும். அருள் இருந்தால் தான் பொல்லாத பழக்க தோஷங்கள் விடுபட்டு போகும். அருள் சேர சேர பொல்லால் உண்ண மாட்டான். அருள் சேர சேர உயிர் கூட செய்ய மாட்டான். அருள் சேர சேர மற்ற எந்த பழக்கமும் இருக்காது. அருள் சேர சேர வஞ்சனை இருக்காது. அருள் சேர சேர தூய்மை வந்ததுன்னா மன தூய்மை செய் வினை தூய்மைன்னா எல்லா செயலும் சிறப்பாக இருக்கு. அங்கே மனம் சிறந்திருந்தது, செயலும் சிறந்திருந்தது. இந்த ரெண்டும் துணையாக ரெண்டுக்கு துணையாக இருப்பது ஞானிகள். என தூய்மை தூவா வரும் அவருடைய ஞானியுடைய கருணையால். தூவா என்பது அவருடைய பற்றுக்கோடால், கருணையால், ஓதேசத்தால். அப்படின்னா வள்ளுவனின் நேரத்தை சொல்லுகிறான், பெருதற்கரிய மாடு பிறவி பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள், பெருதற்கரிய மாடு பிறவி பெற்ற நீங்கள் இது போன்ற கொனைக்கோடு பழகாது. என்னோடு பழகு, எங்களோடு பழகு. எந்த எங்கள் இனம் ஞானிகள் இனம், மரணமில்லா பெருவாள் பெற்ற இனம், கொனைக்கேடு அற்ற இனம், வஞ்சனையற்ற இனம், காமிய விகாரமற்ற இனம், என்றும் வாழுகின்ற இனம், உனக்கு துணையாக இருக்கின்ற மனம், அழைத்தால் அக்கனமே வருகின்ற இனம், நித்த நித்தம் அருள் செய்யக்கூடியவன் நாங்கள். எதை வேணாலும் செய்வோம். எங்கள் திருவடியை பற்று உனக்கு தூய மனம் தருகிறோம். தூய மனம் எதுக்குன்னா இனி மர இனி பெறவாதி இருக்கிறதுக்கு வேணும்னால் தூய மனம் வேண்டும். தூய மனம் திருவள் துணை இல்லாமல் வராது. ஆகவே மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். அவங்களுடைய பற்றுக்கோள் பெரியவர்கள் தொடர்பில்லாமல் ஒருவனுக்கு உயர்ந்த மனம் வராது. அதான் வள்ளுவன் சொன்னான், சிற்றினம் மஞ்சும் பெருமை, சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேர்ந்தால் வினை சூழ்ந்து விடும், மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு போவான். நரகமிட எதுன்னு கேட்டான், உயிரும் போகாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.